ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபிங்கர் டிப் சீசன் 1 வந்து சீசன் 2 வந்துட்டு இப்போது ரிலீஸ் ஆயிருக்கு நேற்றுக்கு ZEE5 OTTல. இந்த எபிசோட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சீசன் 1 பார்த்துட்டு வரலாம், அது வந்துட்டு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சீசன் 1 இப்போ தான் பார்த்தேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இது 2019 ரிலீஸ் ஆனது, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். அப்படி ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுக்காக நான் அந்த ரிவ்யூ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ சீசன் 1 அந்த அதில் வந்து ஒரு 5 எபிசோட்ஸ் இருக்குது. இதில் லீட் ரோல் பண்ணியிருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷரா ஹாசன், அஸ்வின், காயத்ரி, மதுசூதன் ராவ், சுனைனா இவங்க வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. சிவர்கர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கார். இது வந்து ஒரு க்ரைம், சைபர் க்ரைம் ரிலேட்டட் ஒரு சீரீஸ் இது. ஸோ இதில் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபிங்கர் டிப்பில் இருக்கக்கூடிய இன்டர்நெட், அதாவது சோஷியல் மீடியாவை பற்றி இந்த 5 எபிசோட்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க டைரக்டர். ஸோ இந்த எபிசோட்ஸை பற்றி நம்ம இப்போ ஒரு ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சேனல்க்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபிங்கர் டிப் இது வந்துட்டு 5 எபிசோட் நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒரு ஒரு கதைங்க. இந்த 5 கதையுமே வந்துட்டு எப்படி ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகுது, அப்புறம் வந்துட்டு இந்த 5த்துக்குமே வந்து பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா, இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ஆர்வத்தால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதனால் அவங்க அதில் எப்படி போய் மாட்டிக்கிறாங்க, அதை பற்றி தான் இந்த 5 எபிசோட்லேயுமே சொல்லியிருக்காங்க. அது வந்து டைரக்டர் நரேட் பண்ணியிருக்கும் விதமும் வந்துட்டு ரொம்ப அழகாக திரைக்கதையெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு எபிசோடுமே நல்லா கிறிஸ்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். வெப்சீரீஸ்னால் வந்துட்டு அப்படியே லாங்காக போகிறதுனால அப்படியே இழுத்துட்டே போகும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு எபிசோடுமே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுலேயும் பர்டிகுலராக அவங்களுக்கு வந்துட்டு இந்த 4th எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு த்ரில்லர் மாதிரி கொடுத்துருப்பாரு டைரக்டர், காயத்ரி லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது பர்டிகுலராக. மற்ற எபிசோட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லாயிருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த 4th எபிசோட் மாதிரி எனக்கு அந்தளவுக்கு கரெக்டாக கிறிஸ்பாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி காஸ்ட்யூம் எல்லாம் ரொம்ப அழகாக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. சுனைனாவோட காஸ்ட்யூம் ஆகட்டும், அதே மாதிரி அக்ஷராவோட காஸ்ட்யூமு, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த சீரீஸ் பாருங்கள், ஒரு ஒன்றுமே வந்து வித்தியாசமான கதைகளாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கடைசியில் வந்துட்டு இது எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு படத்துக்கு கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க சொல்லலாம் நடிக்கிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக நடிச்சிருந்தாங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துட்டு சீக்கிரமாக போயிடுவாங்க அப்படின்னு இருந்தது, நல்லா இருந்தது. இந்த சீசன் 2 எபிசோட்ஸோடது ரிவ்யூ நான் இன்றைக்கி ஈவினிங் போடுறேன். அது வரைக்கும் நீங்கள் இந்த எபிசோட்ஸ் பார்க்கலன்னா ட்ரை பண்ணுங்கள், பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.